Hello friends, welcome back to our channel Hometown Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு chilli gopi தான். இதை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா எப்படி வீட்ல இருக்க திங்ஸ் வச்சே பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுவும் எந்த ஒரு மசாலாவும் உதிராம நல்ல மொட்டு மொட்டா எப்படி வருங்கறத பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து cauliflower சுடு தண்ணில போட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் அதுல இருக்க சின்ன சின்ன பூச்சி இல்ல புழுவெல்லாம் வந்து இருந்துச்சுனா வந்துரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கும் போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காலிஃப்ளவரையும் போட்டாச்சு. இது வந்து ரொம்ப நேரமும் இருக்கக்கூடாது, லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா வந்து ரொம்ப வெந்துடும், ரொம்ப சாஃப்டாயிரும், கிறிஸ்பியாக வராது. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உடனே வந்து பச்சை தண்ணியில் கழுவி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அது வெந்துட்டே இருக்கும், அப்புறம் ரொம்பவே நம்மளுக்கு சாஃப்டாயிரும். இப்போ ஆஃப் பண்ணி நம்ம வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு வச்சாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலே வைங்க, அப்போ தான் எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் நம்மளுக்கு கீழே வடிஞ்சிரும். இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட கப் இருக்குல்ல 125 ml மெஷரிங் கப், அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் அரைவாசி அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க தேவையில்லை, நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்படி அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். 2 tablespoons அளவுக்கு கடலை மாவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே முட்டாக நம்ம எல்லா தண்ணியுமே நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், அப்புறம் காலிஃப்ளவரில் வந்து இந்த மாவு வந்து ஒட்டாது. இப்போ ஒரு 1/2 lemon வந்து இதில் நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் இதில் நான் ஒரு பச்சை மிளகாயை விதை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து ஒட்டிகிட்ருக்கும், நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் வந்து இந்த காலிஃப்ளவர் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு 1000 subscribers, அதோடய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். எல்லாருமே கலந்துக்கோங்க, எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட், கலந்துக்கிட்டவங்களுக்கும் கலந்துக்க போகிறவங்களுக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவரில் வந்து இந்த மாவு எல்லாமே நல்லா கோட்டாயிருக்கு. இப்போது ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். அது வந்து சூடாகட்டும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான சூட்லேயும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியான சூட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து எண்ணெய் குடிச்சிரும் காலிஃப்ளவர், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாயிரும். கரெக்டான சூடில் இருக்கணும். இந்த மாதிரி போட்டோன்னே அந்த பபிள்ஸ் வந்து மேலே வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். இதெல்லாமே ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், அதை வந்து நம்ம இந்த லீவ்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து 750 grams இருந்துச்சு அந்த காலிஃப்ளவர், அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ இதை ஆயிலில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மோஸ்ட்லி வந்து இதில் வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம டக்குன்னு எண்ணெயில் போடும்போது அது வந்து நம்ம கையிலலாம் தெரிக்கும். நம்ம அப்படி போடாமல் காலிஃப்ளவர் இல்லை சிக்கன் எது பொறிச்சாலுமே அது ஒரு 80% வந்து நல்லா குக் ஆன பிறகு அதில் வந்து இந்த கருவேப்பிலை போட்டுருங்க. அப்போ நம்ம ஃபினிஷ் ஆகி எடுக்கும்போது கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு, இந்த காலிஃப்ளவர் ரொம்ப அழகாக குக் ஆயிருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஆனால் இது நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் அந்த எண்ணெயில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கூட விட்டு போகலை. காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டி நல்லா மொட்டு மொட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் டவுன் குக்கிங் சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஹோம் டவுன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு உடனே வரும். குக், ஈட், ரிப்பீட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.